ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தாந்திரிக பிரயோகம் என்ன அப்படின்னா, குழந்தை வரம், குழந்தை வரும் தரும் தாந்திரிக பிரயோகம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம்னு ஒரு இதே வந்து எதுக்காகனா, பேசிக்காக நம்மளோட வாரிசு. ஏன்னா நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு நாள் போகத்தான் போகிறோம், சரிங்களா? அது கண்டிப்பாக நடக்கும், சரியா? அப்போது நம்மளுடைய உருவம், நம்மளுடைய ஜீன், நம்மளுடைய பரம்பரை, இது யார் கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது ஒவ்வொரு ஜீனில் வரக்கூடியவங்க ஏன் அந்த கோணல்லையே போயிட்டே இருக்காங்க, காரணம் என்ன? அப்போ அவங்களோட பரம்பரை தான் காரணம், சரியா? அப்போ அந்த ஜீனை விட்டுட்டு போகிறதுக்கு தானே கல்யாணமே பண்ணுறோம். அப்போ சில பேருக்கு அந்த ஒரு இது வருத்தமான விஷயம் என்னென்னா, அந்த குழந்தை வரமே இல்லாத தன்மை இருக்கும். அவங்க என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும், சில விஷயங்கள் பண்ணாலும், அவங்களுக்கு அது கிடைக்காத தன்மை இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து சொல்கிறது என்னென்னா, மருத்துவம் அது வந்து விஞ்ஞானம், மெய்ஞானம் நிறைய விஷயங்கள் உண்டு. அப்போ மெய்ஞானம் சிறந்ததா விஞ்ஞானம் சிறந்ததானா, இதில் வந்து அடியனோட கருத்து என்னென்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி. அந்த காலத்திலே பாருங்கள், நம்ம பாட்டங்க முப்பாட்டங்க, நம்ம ராஜராஜ சோழன் இவரெல்லாம் என்ன பண்ணார் அப்படின்னா, நிழல் சாயா கோபுரத்தை கட்டினார். அப்போ அவர் விஞ்ஞானத்தோட மெய்ஞானத்தையும் கலந்தார், இல்லையா? அதே போல தான் இப்போ சனீஸ்வர பகவானோட நம்ம சிவாலயம் இருக்குது பாருங்கள், நம்ம திருநள்ளாறில் அந்த ஷ்ரைன். ஏன் நான் சனீஸ்வர பகவானோட ஷ்ரைன் சொன்னேன்னா, அந்த காலங்களில் பாருங்கள், நம்மளுடைய தமிழர்கள் கரெக்டாக அந்த எந்த இடத்துல வந்து சாட்டனோட ரேஸ், அந்த ப்ளூ ரேஸ் படுதோ, நான் ஒன்றும் சும்மாலாம் சொல்லலைங்க, இன்டர்நெட்டில் போட்டு பாருங்கள். அப்படிங்கும் பொழுது அந்த ரேஸ் எங்கே படுதோ, அந்த ரேஸ் இருக்கக்கூடிய ஷ்ரைன் தான் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கோயில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருநள்ளார் கோயில். அப்போது விஞ்ஞானத்தோட மெய்ஞானத்தையும் சேர்த்தார்கள் இல்லையா, அதுதான் நம்மளுடைய ஹிந்து தர்மம், உயர்வான ஹிந்து தர்மம். அந்த மாதிரி விஷயத்தில் இப்போ இந்த மாதிரி நீங்கள் பூஜைகள் செய்யும் பொழுது என்ன கிடைக்கும்? அப்போ சில பேர் கேலி கிண்டல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, அப்போது அவங்களெல்லாம் விட்டுருங்க. இந்த பூஜைகள் இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ங்க. இதை நீங்கள் செய்யும் பொழுது கரெக்டான டாக்டர் கிடைப்பாங்க, கரெக்டான நபர்கள் கிடைப்பாங்க, கரெக்டான வழிகாட்டுதல் கிடைக்கும், கரெக்டான குரு கிடைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இது இந்த இப்போ நான் சொல்லி கொடுக்கக்கூடிய தாந்திரிக பிரயோகம் கொடுக்குங்க. இதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, எளிமையான முறையில் நீங்களே செய்கிற மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன். இதுக்கான பொருள் எங்கள்கிட்டையும் இருக்குது, அது வேணுங்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியது அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி. இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட சுய ஜாதகத்தை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. எங்கக்கிட்ட நான் சும்மா இதுக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. 50 வயசில் வரைக்கும் கல்யாணம் ஆகி இல்லாதவங்களுக்கு கூட அந்த காலங்கள் வரும்பொழுது சில டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் படி சில விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்து அவங்களுக்கு குழந்தை வந்ததும் உண்மையே, சரிங்களா? அப்போ அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த கல்யாணம், குழந்தை விஷயங்களில் இன்றைக்கி நேற்று நாங்கள் இந்த தொழிலில் இல்லைங்க, அதனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்கள் வரும்பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது எளிமையான முறை சொல்லிடுறேன். தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அதை ஹீட் பண்ணிடணும். அது வந்து நல்ல எண்ணெயாக இருக்கணும், அதாவது தேங்காய் எண்ணெயிலேயே செக்காட்டின தேங்காய் எண்ணெயாக இருக்கணும். இந்த செக்காட்டின தேங்காய் எண்ணெயை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த செக்காட்டின தேங்காய் எண்ணெயை எடுத்து வச்சுட்டு அதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை அதில் கலந்துக்கணும். கலந்துட்டு ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுங்கள். அந்த தேங்காய் எண்ணெயை லைட்டாக லூக் வார்ம் இதில் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிடுங்க. அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, கடைகளில் போய் கேட்டிங்கன்னா ஒரிஜினல், நான் சொல்கிறது டபுள் அண்டர்லைன் டபுள் அண்டர்லைன் டபுள் அண்டர்லைன் கஸ்தூரின்னு கிடைக்கும், சரிங்களா? ஒரிஜினல், அந்த டூப்ளிகேட்டாக அந்த 30 ரூபாய்க்கு கிடைக்கிறது, 50 ரூபாய்க்கு கிடைக்கிறது அதெல்லாம் கிடையாது. கஸ்தூரி ரொம்ப எக்ஸ்பென்சிவ், சரிங்களா? அப்படிங்கும் பொழுது அந்த ஒரிஜினலான கஸ்தூரி வாங்கிக்கணும். அது வந்து உண்மையான கடைகள் கேளுங்க. அப்போ வந்து அந்த கடைகளில் போய் கேட்டிங்கன்னா ஒரிஜினலான கஸ்தூரின்னு கேட்டிங்கன்னா, அது நாட்டு மருந்து கடையில் ஒரிஜினல் கிடைக்கும். அப்போது வந்து அந்த இது வந்து சில ஆயிரங்கள் ஆகும், அது ஒரு கிராமே, சரிங்களா? அப்படிங்கும் பொழுது அதை வந்து நீங்கள் போட்டுட்டு அதையும் நீங்கள் கலந்துக்கணும். இதை நீங்கள் கலந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, அதில் கொஞ்சம் ஏலக்காய், அதை ஏலக்காயை போட்டு அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தூளாக்கி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலக்குங்க. கலக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். அதை நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணக்கூடிய பாட்டிலாக இருக்கட்டும். இதை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஹேர் ரிமூவ் பண்ணணும்னா, உங்களோட அண்டர் ஆம்பிட்டாக இருக்கலாம், கைக்கு கீழே இருக்கக்கூடியதாக இருக்கலாம், ஜெனிட்டல் ஆர்கன்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடியதாக இந்த ஒரு கழிவு இடங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும் நண்பர்களே. இதை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த எண்ணெயை கொண்டு போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாமி முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. ஏன் நான் எல்லாத்தையுமே தெய்வீகமாகவே சொல்கிறேன் அப்படின்னா,
இந்த ஜோதிடமும் சரி இந்த தாந்திரிகமும் சரி இதெல்லாம் வந்து வாழ வைக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டி தானே ஒழிஞ்சு எப்போ பார்த்தாலும் மணி அடிச்சுட்டே சுவாமி கும்பிட்டுட்டே இருக்கிறதுக்கான விஷயங்கள் மட்டும் கிடையாது. தெய்வீகம்ன்றது வந்து ஒரு 15 மினிட்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய லட்சியங்களை அடையிறதுக்கான ஒரு உந்து சக்தி தான் இந்த மாதிரி கலைகள்லாம். அப்படிங்கும்போது அதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன நினச்சிக்கணும்னா சுவாமிகிட்ட மனசார வச்சுண்டு மனசார நீங்கள் யாரை நினச்சிக்கணும்னா ஃபஸ்ட்டு விநாயகப் பெருமான் நினச்சிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். ஓம் க்ளாம் க்ளீம் கம்பதையே வர வரத மம தன தானிய ஸ்மிருத்தும் தேகி தேகி சுவாகா. இந்த மந்திரத்தை மனசார சொல்லுங்கள். இது தன ஆகர்ஷண கணபதியோட மந்திரம். இப்போ நீங்கள் கேட்கலாம், எனக்கு தன ஆகர்ஷண கணபதி மந்திரத்தை போய் இதுக்கு சொல்கிறியே அப்படின்னா, தனம்ங்கிறது அது வந்து வெறும் செல்வம் மட்டும் அல்லங்க, சரிங்களா? அப்போ அந்த செல்வ 16 செல்வங்களும் கொடு அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல 16 செல்வங்களும் வந்துடும்னா அதில் பிள்ளை வளமும் வந்துடும், சரிங்களா? அந்த குழந்தை இதுவும் வந்துடும். அப்போ விநாயகரை நம்பணும். நீங்கள் நம்பிட்டு ஓம் க்ளாம் க்ளீம் கம்பதையே வர வரத மமதன தானிய ஸ்மிருத்தும் தேகி தேகி சுவாகா அப்படிங்கிறத மனசார நினச்சிண்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த ஜபத்தை பண்ணிவிட்டு அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்க. இந்த அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு இதை நீங்கள் வந்து இது செய்யக்கூடிய பூஜைகள் வந்து 41 நாள் பூஜைங்க. இந்த அருகம்புல் எடுத்து வச்சிருக்கிற அருகம்புல்லை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த காஞ்சதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டே வாங்க, ஒரு பையில் போட்டுனே வாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மனசார நினைக்கிறது யாரை நினச்சிக்கணும்னா உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. அந்த குலதெய்வத்துக்குன்னு மந்திரம் இருந்துச்சுன்னா அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இல்லைன்னா மலையாள முறைப்படி ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக். உங்களுக்கு கருப்பசாமி தான் குலதெய்வமாக இருந்தால் கருப்பசுவாமி தேவாய சரிஹா பராக் அப்படின்னு கூப்பிட்டுட்டு வரீங்க வரீங்க வரீங்கன்னு அர்த்தம். உலகத்தில் இருக்கும் அத்தனை தெய்வங்களும் என்னுடைய குலதெய்வத்தை எங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு வரீங்க கூட்டின்னு வரீங்க கூட்டின்னு வரீங்க. இந்த ராஜா காலங்கள்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், ராஜா வருகிறான்றதுக்கு பராக் பராக் பராகன்னு வந்து தெய்வம் வராங்கன்னு ஒரு நம்பிக்கை, இது வரத்து. இதை நீங்கள் கூப்பிடுறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது யாரை நினச்சிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானை நினச்சிக்கணும். சிவபெருமானையும் அம்பாளையும் நினச்சிக்கணும். அப்போ நீங்கள் மனசார நினைக்க வேண்டிய மந்திரம் என்ன? சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும். என்னடா அது சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்கிறீங்களே அப்படின்னா, சிவபெருமானே சிவனும் சக்தியும் சேர்ந்து இது அர்த்தநாரீஸ்வரரோட மந்திரம்ங்க. இது மூல மந்திரம். எனக்கு என்னுடைய அடியேனோட எனக்கு உள்ள மகாகுரு எனக்காக சொல்லி கொடுத்த மந்திரம் அப்படிங்கும் பொழுது இதை நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். என்னுடைய பஞ்சாங்க கேலண்டரில் பார்த்திங்கனாலும் சரியும், என்னுடைய எல்லா காரில் பார்த்திங்கனாலும் சரியும், இந்த சிவம் காக்கும் சிவம் வெல்லும்ன்றது இருக்கும். இந்த மந்திரத்தை மனசார சொல்லுங்கள். இதை நீங்கள் மனசார சொல்லிவிட்டு சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் சிவம்ன்றது சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் சிவம் அப்படிங்கும்போது ஒன்று சேரக்கூடிய ஸ்வரூபம், சரிங்களா? அப்படிங்கும் பொழுது இதை நீங்கள் செஞ்சுட்டு இதை மனசார சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த எண்ணெய் எடுத்து அந்த ஸ்குவீஸ் பண்ணக்கூடிய ஒரு கேனில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்குவீஸ் பண்ணதுன்னா ஒரு 1/2 லிட்டர் இதுலேயே பார்த்திங்கன்னா சின்ன ஓட்ட போட்டால் ஸ்குவீஸ் ஆகும்ல, இந்த மாதிரி கேன் எடுத்துட்டு மெதுவாக படுத்துக்கணும் டெய்லி காலையில். அது அந்த பூஜை முடிஞ்சிடுது, அது அதோட முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டெய்லி காலையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எண்ணெய் வச்சுருக்கிற எண்ணெயை எடுத்துகிட்டு உங்களுடைய ஜெனிட்டல் ஆர்கனுக்கு 1/2 இன்ச்க்கு மேலே எடுத்துகிட்டு அதை கொஞ்சோண்டு சொட்டு இதை எடுத்துகிட்டு நல்லா அதை வந்து அப்ளை பண்ணிகிட்டே வாங்க, நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டே வாங்க. இதை நீங்கள் செஞ்சிட்டே வர 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 41 நாளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான விஷயங்கள் வந்து உங்களுக்கு குழந்தை பேருக்கான சிந்தனைகள் ஏற்படும், இதுக்கான செயல்பாடுகள் நடக்கும், இதுக்கான வழிகள் கிடைக்கும். இதை நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, கண்டிப்பாக செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு பர்சனல் கன்சல்டேஷன் ஜாதக ரீதியாக பார்க்கணும்னு நினச்சாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நண்பர்களே. அதே மாதிரி தான் 7 மார்ச் வாராகி அம்மன் பூஜை வச்சுருக்கோம். கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் நண்பர்களே. அதே மாதிரி பானலிங்கம் இலவசமாக வேணும்னு கேட்குறவங்க திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சுருவோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.